வெல்கம் பேக் டு சினிமா ரசிகன் இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம் மோஸ்ட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஒரு ஏழு ஹாலிவுட் படங்களை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏழு படத்தோட லிங்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க தான் என்னோட சேனலுக்கு டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் வீடியோவோட வீடியோட கடைசியில டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத தெல்ல தெளிவா சொல்லியிருக்கேன் ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏழு படத்துலையுமே ஏகப்பட்ட பதட்டமான காட்சிகள் வரும் அந்த காட்சிகள் எல்லாமே படம் பாக்குற நமக்கும் தொத்திக்கிற அளவுக்கு பங்கமா எடுத்து வச்சிருப்பாங்க சோ அதனால நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு படத்தை மிஸ் பண்ணிருந்தாலும் கண்டிப்பா அந்த படத்தை போய் பாத்துருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த லிஸ்ட்ல முதல்ல நீங்க பார்க்க போற மூவினையும் எஸ்கேப் ஃப்ரம் பிரிட்டோரியா ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியான இந்த படமும் எப்பவும் போல இருக்கக்கூடிய ஒரு ப்ரிசன் பிரேக் மூவி தான் ஆனா படத்துல எக்கச்சக்கமான த்ரில்லிங்கான காட்சிகள் இருக்கும் அதுக்காகவே நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் படத்தோட ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் சவுத் ஆப்பிரிக்கால வெள்ளக்காரங்க கருப்பின மக்களை அடிமைப்படுத்துறாங்க அந்த விஷயத்தை பார்த்து பொறுக்க முடியாத நம்ம ஹீரோ கருப்பின மக்களுக்கு ஆதரவா ஒரு புரட்சியை கலப்ப ஆரம்பிக்கிறாரு ஆனா நம்ம ஹீரோவும் ஒரு வெள்ளக்காரரா இருக்காரு அந்த விஷயம் தெரிய வந்த கவர்மெண்ட் நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் பன்னெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து பிரிட்டோரியா அப்படிங்கிற ஒரு ஜெயில கூட்டிட்டு போய் அடைச்சிடுறாங்க அங்க போன நம்ம ஹீரோ பன்னெண்டு வருஷம் எல்லாம் நம்மளால இந்த ஜெயிலில் இருக்க முடியாது அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஜெயிலில் இருந்து தப்பிச்சிவிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு அது அதுக்கப்புறம் அந்த ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தேவையான வழிகளை தேட ஆரம்பிக்கிறாரு அப்படி தேடும்போது அந்த ஜெயிலில் எக்கச்சக்கமான இரும்பு கதவுகள் இருக்கு அந்த கதவுகள் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அதனால அந்த கதவுகளை ஓபன் பண்றதுக்காக மரக்கட்டையால ஆன சாவிய தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் நம்ம ஹீரோ அசந்து தூங்கிடுறாரு அன்னைக்குன்னு பார்த்து மாச மாசம் ஜெயிலில் இருக்கிற கைதிகளோட ரூமை செக் பண்றதுக்காக ஜெயிலோட எட்டு ஒருத்தர் வருவாரு அன்னைக்கு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஜெயிலோட எட்டு வந்துடுறாரு அது மட்டும் இல்லாம அவர் கையில நம்ம ஹீரோ தயாரிச்ச அந்த மரக்கட்டையாலான சாவியோட மேல் பாகம் மாட்டிக்குது அந்த சீன்ல நம்ம ஹீரோ கொடுக்கற ரியாக்சன் வேற லெவல்ல இருக்கும் அதாவது நம்ம ஹீரோவோட முகத்துல பயத்தோட கூடிய ஒரு பதட்டமான ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் படம் பார்க்குற உங்களுக்கு அந்த சீனோட இன்டென்ஸ் வந்து அப்படியே தொத்திக்கும் என்னடா இந்த அளவுக்குலாம் ஒரு சீனை எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வேற லெவல்ல அந்த சீன் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியல எனக்கு அந்த சீன் வேற லெவல்ல இருந்தது அந்த சீனை பார்க்கும் என்னடா மாட்டிப்பானோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே பதட்டத்தை உண்டு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இந்த படத்துல எக்கச்சக்கமான த்ரில்லிங் காட்சிகள் இருக்கு அதுக்காகவே நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் முதல்ல பாத்துருங்க ஒரு டீசென்டான பிரிசன் பிரேக் மூவி இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி படங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு லேங்குவேஜ் தேவைப்படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா படம் ஃபுல்லாமே அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போகிற மாதிரியான காட்சிகள் தான் காட்டுவாங்க அந்த காட்சிகளை வச்சே நீங்க இந்த படத்தை தாராளமா புரிஞ்சுக்கலாம் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது தான் நீங்க பாக்க போற மூவி நேம் நேஷனல் ட்ரெஷர் இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டு பார்ட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட தேர்ட் பார்ட்டோட மேக்கிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில செய்திகள்லாம் வருது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விடுகதைக்கு பதிலை பதில கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள எப்படி ஒரு ஃபீல் உண்டாகும் அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாமே அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லாமே ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் ஒரு வாட்டியும் ஏகப்பட்ட திருப்பங்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு அட்வென்ச்சர் கலந்த த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா பாத்துருங்க இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த லிஸ்ட்ல மூணாவது நீங்க பாக்க போற மூவி நேம் கோட் எயிட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் பண்ண சயின்ஸ் பிக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட மைய கரு என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற பாப்புலேஷன்ல நாலு பர்சன்டேஜ் மக்கள் சூப்பர் பவரோடு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வறுமையில இருக்கிற சில மக்கள் இருக்காங்க அந்த வறுமையில இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக சூப்பர் பவர் கொண்ட அந்த நாலு பர்சன்டேஜ் மக்கள் பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட போய் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த விஷயம் தெரிய வந்த கவர்மெண்ட் அந்த சூப்பர் பவர் கொண்டவங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் கொண்ட ஒரு போலீஸ் போர்ஸ் உருவாக்குறாங்க படத்துல அதுக்கப்புறம் என்னென்ன திருப்பங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறத நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படம் நான் பார்க்கும் எனக்கு வேற லெவல்ல சயின்ஸ் பிக்ஷனும் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சது இந்த படத்துக்கு ஐ எம் டிபில ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அந்த ரேட்டிங் ஏத்த மாதிரியே இந்த படம் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க இந்த லிஸ்ட்ல நாலாவது நீங்க பார்க்க போற மூவி நேம் ஷூட்டர் ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி படத்துல நம்ம ஹீரோ யூஎஸ் ஆர்மில ஒரு ஸ்னைப்பரா இருக்காரு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒரு மிஷினுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறாரு அதனால வெறுத்து போன நம்ம ஹீரோ இதுக்கு மேல நான் ஸ்னைப்பர் வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு சாதாரண மக்களா மாறிடுறாரு அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு யூஎஸ் பிரசிடன்ட் ஒரு மீட்டிங்க்கு போறாரு அந்த மீட்டிங்க்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிட்டு

ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரிலீஸ் பண்ண ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவி படத்துல ஒரு அஞ்சு கிரிமினல்ஸ் இருக்காங்க அவங்க அஞ்சு பேருக்கும் முன்ன பின்ன யாருன்னே தெரியாது அவங்க அஞ்சு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சில தப்பு பண்றாங்க அந்த தப்புனால ஜெயிலுக்கு போறாங்க ஜெயிலுக்கு போன அந்த அஞ்சு கிரிமினல்ஸும் அந்த ஜெயிலே பிரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அவங்க அஞ்சு பேரும் பிரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு த்ரீ மில்லியன் டாலர் ஒர்த்தான ஒரு விஷயத்த கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க ஆனா அந்த அஞ்சு கிரிமினல்ஸ் கிட்ட இருக்கிற சில டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு கிரிமினல்ஸும் சேர்ந்து அந்த மூணு மில்லியன் டாலர் ஒருத்தான விஷயத்தை கொள்ளடிச்சதுக்கு அப்புறம் அந்த அஞ்சு பேரும் தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட காலை எப்படி வாரி விட்டு அந்த மூணு மில்லியன் டாலர் ஒருத்தான விஷயத்த கொள்ளடிச்சுட்டு போய்டலாம் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு பிளான் போடுவாங்க அந்த த்ரீ மில்லியன் டாலர் ஒருத்தான விஷயத்த கொள்ளடிச்சாங்களா இல்லையா தான் இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ல எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை நான் பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஏத்த ரேட்டிங் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு நீங்க இன்னும் இந்த படத்தை பாக்கலாம் கண்டிப்பா போய் பாத்துருங்க படம் மாசா இருக்கும் இந்த லிஸ்ட்ல

பண்ணிட்டு வெளியே வந்துட சொல்லுவாங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட டீம கூட்டிக்கிட்டு அந்த ஆளோட கனவுக்குள்ள போயிடுவாரு அங்க போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து இன்னொரு கனவுக்குள்ள போவாங்க அந்த கனவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து மூணாவதா ஒரு கனவுக்குள்ள போவாங்க அங்கிருந்து திரும்பவும் நாலாவதா ஒரு கனவுக்குள்ள போவாங்க அந்த நாலாவதான கனவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து எப்படி திரும்பவும் வெளியே வந்தாங்க தான் இந்த படத்தோட ஸ்டோரி ஒருத்தங்க எப்படி எல்லாம் யோசிக்க முடியாதோ எல்லாம் யோசிச்சு ஒரு கதையா ரெடி பண்ணி அதை ஒரு படமா எடுத்து ரிலீஸ் பண்றது தான் கிறிஸ்டபர் நோலனோட வேலையை இந்த படம் வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேற லெவல்ல இருக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு கதை இது இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு மோஸ்ட் த்ரில்லிங் மூவின்னு இந்த படத்தை நான் கண்டிப்பா சொல்லுவேன் கண்டிப்பா நீங்களும் இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க இந்த லிஸ்ட்ல ஏழாவதா நீங்க பார்க்க போற மூவி மூவினே டேக்கன் ரெண்டாயிரத்தி எட்டுல ரிலீஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் திரில்லர் மூவி இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு முன்னாள் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டா இருக்காரு நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க நம்ம ஹீரோவோட பொண்ணை பாரிஸ்ல யாருன்னே தெரியாதவங்க கடத்திலேயே போயிடுறாங்க ஆனா எதுக்காக கடத்துனாங்க எப்ப கடத்துனாங்க அப்படிங்கற எந்த ஒரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரியாது அதாவது ஒரு சின்ன குழு கூட இருக்காது இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஹீரோ பாரிஸ்ல கடத்தப்பட்ட தன்னோட பொண்ணை யாரு கடத்தினாங்க எதுக்காக கடத்துனாங்க அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தோட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு திரில்லிங் எஃபெக்ட் கொடுத்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரிய சஸ்பென்ஸோட கொண்டு போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஐஎம் ல செவன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த ரேட்டிங் கேட்ட மாதிரி இந்த படத்துல எக்கச்சக்கமான திரில்லர் எஃபெக்ட் இருக்கு இந்த படம் இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பா எல்லாருமே பாத்துருங்க வீடியோவோட கடைசில எப்படி லிங்க யூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்றேன்னு சொல்லிருந்தேன் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் ஒன்னு இருக்கு அந்த குரூப்ல லிங்கை எப்படி யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத தெள்ள ஒரு வீடியோவாவே அப்லோட் பண்ணிருப்பேன் ஏன்னா யூடியூப்ல ஒரு வீடியோவா ரெடி பண்ணி அப்லோட் பண்ண முடியல அதனால டெலகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி அந்த லிங்கை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தாராளம்